ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வேளாங்கண்ணி ஃபுட். நம்மளோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோட இடத்துல டெய்லி ஒரு டிப்ஸ் இருக்கு, அதையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு நான் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன சின்ன ஸ்டெம்லாம் எடுக்க வேண்டாம், இதை நம்ம அரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஒன்றுமே செய்யாது. இதை வந்து இதில் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை அளவு இருக்குது. இதில் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை வந்து நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம அரைக்கே தான் போகிறோம், ஸோ வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு வந்து உடஞ்சிடுச்சு அது, நான் அதை சேர்த்துக்கிறேன், 2 கிராம்பும், 2 ஏலக்காய். இதையெல்லாம் சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எடுத்த உடனே நிறைய சேர்த்துறாதீங்க, நல்லா பார்த்துட்டு கலந்து விடுங்கோங்க. தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி பத்தலை, இன்னும் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக வைக்கலாம். நான் இது இப்போ வந்து 2 விசில் வேக வச்சு நல்லா எடுத்துட்டேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஆறட்டும், கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சிடலாம். ஆறினத்து பிறகு இதை வந்து நல்லா வடிச்சிக்கலாம். வடி கட்டிட்டு மித்ததை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் நான் இதை நான் வடிகட்டிக்கிறேன். இப்போ தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சூப்பை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த வடிக்கட்டின இந்த சக்கை இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போது இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அந்த கரண்டியை வச்சு அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுற அளவுக்கு நல்லா இது பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சூப்பு, வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா முருங்கைக்கிற சூப்பு, அதை இந்த தண்ணியில் இதை கூட ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் இதோட இந்த சக்கையில் உள்ள எசன்ஸ்லாம் அது கூட சேர்ந்து இறங்கிடும். ஸோ ஆனால் அந்த சக்கை மட்டும்தான் மிச்சம் இருக்கும். நம்ம இதை ஏற்கனவே வேக வச்சிட்டோம், திரும்ப ஒரு தடவை அரைச்சி வடிகட்டிட்டோம். ஸோ வந்து அந்த சக்கையில் அந்தளவுக்கு சத்து இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரைஸில் வந்து நெய் சேர்த்து இது கூட சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம வடித்து எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான், எங்களுக்கு எண்ணெயெலாம் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சூப்பை வந்து இதில் கலந்துடலாம். இதை வந்து இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், ஏன்னா கீரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே வேக வர வச்சுருக்கோம். லைட்டாக அந்த சூடு ஏறுற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சா போதும். சூடு லைட்டாக ஏறுனா போதும் குடிக்கிற அளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து பச்சை தண்ணியெலாம் ஊற்றிட்டோம், ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ வந்து லைட்டாக மட்டும் சூடு பண்ணிக்குவோங்க. இந்த முருங்கைக்கீரை சூப் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சுகையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கெலாம் நீங்கள் ரைஸ் கூட சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க. இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி டிப்ஸ் வந்து அம்மை தெலும்பு மாறுறதுக்கு வந்து கருவேப்பிலை 1 பிடி, கசகசா 1 கரண்டி, கஸ்தூரி மஞ்சள் 1 துண்டு சேர்த்து அரைச்சிட்டு முகத்தில் பூசி காய விட்டு குளிச்சிங்கன்னா தெலும்பு மறைஞ்சி போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.